சென்று செல்வர். பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களின் 109வது ஆண்டு பிறந்த நாள் விழா மற்றும் இணையதளத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வலைதளம் திறப்பு விழா இருக்கு தலைமையேற்று கவிக்கோ டாக்டர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், தொழிலதிபர் டாக்டர் வி டி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் திரு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி தாமோதரன் ஐயா அவர்களுக்கும், திருமதி மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்களுக்கும், சான்றோர் பெருமக்களுக்கும் மற்றும் மாப்போசியின் பக்த பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாப்போசி ஐயா விட்டு சென்ற கொள்கையிலையும் பற்றி நின்ற கொள்கையிலையும் நாம் எண்ணி பார்க்கும்போது இவ்விழா இந்த அரங்கில் நடைபெற வேண்டிய விழா அல்ல. இந்த விழா ஐலண்டு மைதானத்தில் நடைபெற வேண்டிய ஒரு விழா. இந்த விழாவை மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்கள் கொண்டாடக்கூடாது. இந்த விழாவை தமிழக மக்கள் கொண்டாட வேண்டும். மாப்போசி ஐயா அவர்கள் ஒரு தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரர், ஒரு தலைசிறந்த இலக்கியவாதி. அவர் வாழ்ந்த காலம் ஒரு லட்சியவாத காலம். ஒரு கொள்கையை உருவெடுத்து அதை மக்கள் மனதில் பதிய செய்து மக்களை சரியான பாதையில் இட்டுச் சென்றவர் சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள். அவருடைய காலம் ஒரு லட்சியவாத காலம், ஆனால் தற்போதைய காலம் ஒரு பொக்கையான காலம். அதாவது இட்ஸ் அ வாக்யூம். அன்றைக்கிருந்த தலைவர்கள் பலர் சிறந்த லட்சியங்களை கொண்டு மக்களை சரியான பாதையில் வழிநடத்தி சென்றார்கள். இன்றைய காலங்களில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே உள்ளனர். சிலம்பு செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள் 1920ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பங்கு கொண்டு இந்திய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டார். அதில் வெற்றியும் கண்டார். ஆனால் 1946களில் காங்கிரஸ் சில கொள்கைகளில் இருந்து பட்டு நின்ற கொள்கையிலிருந்து களமாறி செல்கின்றது என்பதை உணர்ந்தால் சிலம்பு செல்வர் அவர்கள் மொழி வழி மாநிலம் என்ற கொள்கையை பற்றிக் கொண்டிருந்த காங்கிரஸ் தடமாறி செல்கின்றது என்பதை உணர்ந்தார் சிலம்பு செல்வர் ஐயா அவர்கள். அக்காரணத்தினால் தமிழரசு கழகம் என்ற கழகத்தை நிறுவி ஒரு பொங்கல் விழா எடுத்து அதற்கு காமராஜர் ஐயா அவர்களையே முன்னின்று நடத்த வைத்து மூவேந்தர்களின் சின்னமான கயல், புலி, வில் ஆகிய சின்னங்களை பொறித்த கொடியை ஏற்றி சிலம்பு செல்வர் ஐயா அவர்கள் மொழி வழி மாநிலம் அமைய பாடுபட்டார். அதில் வெற்றியும் கண்டார். சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு தனது போராட்டம் முடியவில்லை, போராட்டத்தின் களம்தான் மாறியிருக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்தவர் சிலம்பு செல்வர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் மொழி மழை மாநிலம் அமைவதில் வெற்றி கண்டு பின்பு மொழி வழி மாநிலத்தில் தழுவிய தமிழ்நாட்டின் எல்லைகளை மீட்ட பாடுபட்டார். திருத்தணி, சென்னை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல ஊர்களை நமக்கு வழங்கி தந்தார். அவரால் முடியாமல் போனது முல்லை பெரியாரை சார்ந்த தேவிக்குளம் தீர்மேடு மட்டுமே. அக்காலகட்டங்களில் இருந்த தலைவர்கள் அவருடன் ஒத்துழைத்திருந்தால் இன்றைக்கு நாம் முல்லை பெரியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்க மாட்டோம். ஏனால் அது தமிழகத்தில் ஒரு பகுதியாக இருந்திருக்கும்.
சிலம்ப செல்வர் ஐயா அவர்கள் ஒரு சிறந்த விடுதலை போராட்ட தியாகி, ஒரு மொழி வழி மாநில மாநில உறுதுணையாக இருந்த ஒரு போராட்டவாதி, நம் எல்லைகளை காத்தெடுத்த நம் எல்லை காவல் தெய்வம் அவர் சிலம்ப செல்வர் ஐயா அவர்கள். சிலம்ப செல்வர் அவர்கள் இலக்கியங்களிலும் ஈடுபாடு கொண்டவர். சிலப்பதிகாரம் பட்டி தொட்டியெல்லாம் பரவச் செய்தவர். ஒரு காலகட்டத்தில் கொள்ளையனாக கருதப்பட்ட, கொலைகாரனாக கருதப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி அவரது புகழை பரப்பி, வீரபாண்டிய கட்டபொம்மன் கொலைகாரன் அல்ல, கொள்ளைக்காரன் அல்ல, ஒரு நம் நாட்டின் முதல் விடுதலை போராட்ட வீரன் என்பதை நம் நாட்டு மக்களுக்கு நினைவுபடுத்தினார் சிலம்ப செல்வர் மாப்போசி ஐயா அவர்கள். அது மட்டுமில்லாமல் கப்பலோட்டிய தமிழின் புகழை பரப்புவதிலும் பெரும் பங்கு கொண்டார் மாப்போசி ஐயா அவர்கள். தேசியம் வேண்டும், துணை தேசியம் வேண்டும், தமிழ் தேசியம் வேண்டும் என்ற கொள்கையை கொண்டு தமிழ் தேசியத்திற்காக அயராது பாடுபட்டார். ஆனால் இந்திய தேசியத்தை மங்காத தமிழ் தேசிய வேண்டும் என்ற கொள்கையில் உறுதியாக இருந்தார் சிலம்ப செல்வர் ஐயா அவர்கள். இவ்வரலாற்று நாயகனை போற்றி, அவரது படத்தை வைத்து, அவரது கொள்கைகளை பற்றி, அவரை முன்னிறுத்தி போற்றுகின்ற காலம் வரும். அது வெகு தொலைவில் இல்லை, நாம் எல்லாம் அதை காணுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அறக்கட்டளையின் நிர்வாகிகளுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.